ஸ்ரீலங்கா கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் தமிழக ராமேஸ்வரம் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அதனை கடற்படையினர் மறுத்துள்ளனர் இந்நிலையில் துப்பாக்கிச் சூடு குறித்து உரிய விசாரணைகளை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளருக்கு மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர வேண்டுகோள் விடுத்துள்ளார் கனுஸ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் நேற்று இரவு ஆறு மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் எவ்வித எச்சரிக்கையும் செய்யாமல் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது இதன்போது ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான பிட்சோ எனும் மீனவர் உயிரிழந்ததோடு படக்கோட்டியின் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு காயமடைந்த படகோட்டியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை இலங்கை கடற்படை மறுத்துள்ளது இலங்கை கடற்படை பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த பலகுகே இன்று மறுப்பை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்திய மீனவர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து உடன் விசாரணை நடத்துமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள அமைச்சர் இரு நாடுகளின் உறவுகளுக்கும் எவ்வித பங்கமும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலும் குறிப்பிட்டுள்ளார்